அந்த கேரளால விளையில சார் அந்த இயற்கை செவ்வெளி வளங்களை அதை நம்ம பாதுகாப்பதில் வீட்டில் இப்போ புதுயுகம் படைக்க தயாராக நிறைய இருக்கும் பேர் இளம் வந்து படை இந்த வீரர்களுக்கு ட்ரோன் ஜூம் செயலி மூலம் விதை யோகநாதன் எளிய முறையில் விவசாயம் செய்வது, மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கி விளக்கினார். செவ்வெளி நீர் வளர வைக்கிறது சார். சென்னையிலே நிறைய பேர் நான் அந்த மாதிரில இருந்து கொண்டாந்து கொடுத்து சென்னையிலே ஒரு 20-30 பேர் வச்சிருக்காங்க. திருவல்லிக்கேணியில் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அந்த மஞ்சள் கடல இளநி, சிவப்பு கடல இளநி, மண்ணு நல்ல பொளப்பொளப்பா இருக்கணும். நம்ம கடை சென்னை பகுதியில நல்லாவே வரும், நல்லா வரும். இளநி வந்து 3 வருஷத்துல காய்ச்சிரும். மண்ணு நல்ல வளமா இருந்தா நல்ல காற்று, நல்ல ஈரப்பத காற்று வேணும். இளநி தேங்காய்க்கு மட்டும் நல்ல ஈரப்பதமான காற்று, காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி காட்டுல தான் இளநி வரும். எந்த பக்கத்துலயும் வரும் இளநி. தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அவ்வளவுதான். வெயில் காலத்துல வந்து தண்ணி அதிகமா விடணும். வடம் வைக்கிறப்ப அங்க அடிமரத்துல ஊத்துறாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் வேர் கொஞ்சம் கொஞ்சமா போய் பின்னுக்கு போய்கிட்டு தானே இருக்கும். 1 வருஷம் ஆச்சுன்னா 1 அடி, 2 வருஷம் ஆச்சுன்னா 2 அடி, இப்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மரத்திலேயே தென்னை மரத்திலேயே அடியிலேயே கொண்டு தண்ணி விடுறாங்க. அப்ப என்ன பண்றது, சின்ன சின்ன வேர் பூரா அங்கனே இருந்துட்டு மேல இழுத்து அந்த குறும்ப கொட்டுறதுக்காக தான் காரணம். அந்த மாதிரி தண்ணி தள்ளி தள்ளி விடணும். இளநி மரம் எல்லா இடத்துலயும் வரும். தண்ணி வெயில் காலத்துல கொஞ்சம் அதிகம் தண்ணி தேவைப்படும். சரிம்மா. எனக்கு என்ன சந்தேகம்னா, மண்ணை எப்படி தரமாக்குறது? ரைட். மண்ணுக்கு மண்ணை வந்து நல்ல தரமாக்கணும் அப்படின்னா மண்ணை வளப்படுத்தணும். இப்ப செடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த செடியை நல்ல பக்கத்துல ஒரு களக்கட்டை வச்சு கொத்தி விடுங்க. கொத்தி விட்டுட்டு மக்கக்கூடிய பொருள், அதாவது ஆட்டு எரு, மாட்டு எரு, கொஞ்சமா கடலை புண்ணாக்கு, கொஞ்சமா கொட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி கலந்து வச்சிருந்து அதுல போடணும். ஒரு இடத்துல ஒரு ஒரு 10 கிலோ மண் இருக்குங்க, ஒரு 1/2 கிலோ வேப்ப புண்ணாக்கு, ஒரு 2 கிலோ கொட்டை புண்ணாக்கு, 1 கிலோ கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி ஒரு எடுத்து ஒரு இடத்துல ஓரமா போட்டு நல்ல மம்டிலயே களைக்கட்டிலயே கொதிக்க நல்லா கொத்து விட்டுவீங்க. தண்ணி லேசா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க. தண்ணி தெளிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல 3 நாள்ல வந்து அந்த அந்த மண் ஹீட்டா இருக்கும். ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு கிளறி விடுங்க. 1 வாரம் கழிச்சு நீங்க எந்த இடத்துல செடி வச்சிருக்கீங்களோ அந்த செடியை கொத்திட்டு செடி சுத்திட்டு போடுங்க. மேல தண்ணி தெளிங்க, கீழே அந்த சாறு இறங்கும். நல்ல மண்ணு மண்ணு வளவளப்பாயிரும். நன்றி ஐயா. சார் நெல்லிக்காய் சார் 2 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது சார், ஆனா காய்க்க மாட்டேங்குது சார். நெல்லி மரம் நெல்லிக்காயாவா? இல்ல அரை நெல்லிக்காய் சார். காய்க்கும் மரம் வந்து காய்க்குமே. ஒரு பஞ்சகவியா தெளிச்சுடுமா? பஞ்சகவியா இருக்குல்ல, பஞ்சகவியா நல்லா தெளிச்சு விடுங்க. ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி பஞ்சகவியா நல்லா மனையிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சு அடிச்சு விடுங்க. பாப்போம். அது நிறைய இடத்துல அது வெரைட்டி வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல. அது ஏதாவது பக்கத்துல இன்னொரு மரம் பூ மரம், ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தானே பூக்க பாக்க காய்க்கும். அது மாதிரி பக்கத்துல ஒரு பூக்கக்கூடிய மரங்கள், காய்க்கக்கூடிய மரங்கள் இருந்துச்சுன்னா தேனீக்கள் வரும். தேனீக்கள் வந்துச்சுன்னா சுண்டைக்காய் வச்சிருக்கோம் சார், அது நல்லா காய்க்கும். இல்ல அது சுண்டைக்காவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மரங்கள் இருக்கணும், ஏதாவது காய்க்கக்கூடிய மரம், முருங்கை மரம், சப்போட்டா மரம், அந்த மாதிரி பூ வகை மரங்கள் இருந்துச்சுன்னா காய்க்கும். நீங்க பஞ்சகவி அடிச்சு பாருங்க, காய்க்கும். பஞ்சகவி அடிச்சு பாருங்க, பாப்போம். வந்து டவுட் என்னன்னா, இப்ப வந்து விதைகள் எல்லாம் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப வந்து காய்கறினா இத்தனை நாளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி விதைகளுக்கும் இருக்கா? எப்ப வேணா நட்டு வைக்கலாமா, இல்ல குறிப்பிட்ட நாள் இத்தனை நாளுக்குள்ள நட்டு வைக்கிற மாதிரி இருக்கா சார்? விதைகள் எந்த விதையா இருந்தாலும் வந்து ஒரு 60 நாள் விதை உறக்கம் தேவை. நெல்லாகட்டும், உளுந்தாகட்டும், பாசிப்பயிர் ஆகட்டும், தட்டப்பயிராகட்டும், கொஞ்ச நாள் விதை உறக்கம் தேவை. காய்கறி கெட்டு போகுது, விதைகள் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்கல்ல, விதைகள்லாம் கெட்டே போகாது. நல்ல ஈரப்பதத்துல ஒரு காலையில 9 மணிக்கு முன்னாடி இல்லாட்டி 10 மணிக்கு முன்னாடி அந்த வெயில் அதிகமா இருக்கக்கூடிய வெயில்ல வராம காய வச்சு நல்லா எடுத்து பேக் பண்ணி சுத்தமா வேப்பந்தல்னு வச்சுதல வசம்பு போடலாம் போட்டு வச்சிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 வருஷத்துக்கோ 6 மாசத்துக்கோ, 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு பாதுகாக்கலாம். அந்த விதைய வந்து 2 மாசம் இருக்கோ 3 மாசம் இருக்கோ அம்மாவாசை அன்னைக்கு வெயில்ல கொஞ்சம் காய வச்சு மறுபடியும் பப்பு பண்ணி வைக்கணும். விதை கெட்டு போகாது. அதாவது முளைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும், அப்படியே முளைக்காம போகும். 10 விதையில 6 விதை 4 விதை முளைக்கும். அது பக்குவத்தை பொறுத்து இருக்குது, விதை ஒண்ணும் கெட்டு போகாது. சரிங்களா? நாங்களாம் அப்படிதான் வச்சிருக்கோம். எந்த இதுமே எதுவுமே போடுறதில்ல, பசம் கசமெல்லாம் போடுறதில்ல. அப்படியே கூடையில கொட்டி வச்சிருக்கோம், அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுவோம். அப்படிதான்.